Hi friends, welcome to Examsdaily YouTube channel. So இன்னைக்கு TRB ல இருந்து ஒரு லேட்டஸ்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Examsdaily YouTube channel-ஐ மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் click பண்ண மறக்காதீங்க. So TRB அப்படிங்கிறது என்னன்னா Teachers Recruitment Board. ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய போஸ்டிங்காக கிட்டத்தட்ட நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்யூப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், இது வந்து கிரேட் 1க்கு. ஸோ இதுக்கு சேலரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 36,900 rupees வந்து பேசிக்கு. அதே மாதிரி ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து 1,16,600 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு போஸ்டிங் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சர்வீஸை பார்த்தோன்னா இது வந்து தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2000+, அதாவது 2098 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்தளவுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருந்துருக்குன்னா 11/2/2021 அன்றைக்கி வந்திருக்கு. அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1/3/2021, அதாவது மார்ச் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சப்மிஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 25/3/2021 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து 26 and 27, இது வந்து டென்டேட்டிவ்னு கிடையாது, கொஞ்சம் அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரிலேட்டடாக அவங்க மாற்றவும் செய்யலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. அது ரிலேட்டடாகவும் நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்புறம் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன்லாம் வேணும். அதே மாதிரி SC ST கேண்டிடேட்ஸ், PWD கேண்டிடேட்ஸ், இவங்கெல்லாம் நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த PDF-ஐ நீங்கள் தரவாக படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக இந்த PDF உடைய லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ படிச்சுக்கோங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஏஜ் அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், நாட் மோர் தென் 40 years ஆஃப் ஏஜ். ஸோ உங்களுக்கு வந்து 40 yearsக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்க்ளூசிவ் டேட்டும் சொல்லியிருக்காங்க. டேட் என்னென்னா 1st day of July, அதாவது 1/7/2021. இந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து 40 years கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன், ஸோ சில டீட்டெயில்ஸ் வந்து அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், SSLC ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவராக இருக்கணும். எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும்னா 10+2+3+2 இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், மாஸ்டர்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், ரெண்டுமே ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அடிக்குவேட் லாங்குவேஜ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், தமிழ் பற்றின ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட்டுக்கு, இது வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அதாவது BPEd முடிச்சிருக்கணும், அப்புறம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் 55% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லைன்னா அடுத்தடுத்து ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், BEdம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றிலையும் ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக ₹500 வந்து நீங்கள் பே பண்ணணும். இது வந்து அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது அன்ரிசர்வ்டு அந்த கேட்டகரியில் இருக்கீங்கல்ல அவங்களுக்கு. அதே மாதிரி SC SCA ST அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ₹250 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வாயிலாக தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆஃப்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேஸிஸில் தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. உங்களுக்கு வந்து 3 hours இருக்கும் எக்ஸாமினேஷன். அண்ட் 150 MCQs, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 mark அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110 marks இருக்கும் அப்படின்ற மாதிரியும், எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு வந்து 30 marks, ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து 10. ஸோ டோட்டலி வந்து 150 marks. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் அவங்க வந்து அடுத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. மினிமமாக வந்து 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45%, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரெக்யர்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும். அதர் சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலைசேஷன் ஆஃப் த மார்க்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வர்றப்போ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேல்குலேஷன் ஆஃப் நார்மலைஸ்டு மார்க்ஸ் ஃபார் மல்டி செஷன் பேப்பர்ஸ், ஸோ இந்ததையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டில் ஹால் டிக்கெட்டில் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுருங்க. அண்ட் PWD கேண்டிடேட்ஸுக்கு ஸ்க்ரைபும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா ரோல் நம்பர் வைஸாக தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, மெரிட் வைஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நாங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகிறப்ப நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப எந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ TRB ரிலீஸ் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க, இந்த போஸ்டிங்கில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நாங்களும் உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக அப்டேட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரம் அவர் டீம் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணிங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.